முதல்ல ஒரு அமைச்சர் அண்ணன் ராசா கண்ணப்பன் சொன்னது சோபாவில் அமருங்க தான் சொன்னார். அவர் தான் எடுத்தோடனே தலைவர் என்ன சொன்னார், வேணாம் சோபா அது பெரிய விஷயம் இல்லைன்னா எனக்கு அடுத்தடுத்து நிகழ்ச்சி இருக்கு. இப்போ சங்கிகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா எப்படியெல்லாம் திமுகலேருந்து வெளியேற்றணும், அது ஏதோ ஒரு அமைச்சருடைய இல்லை நிகழ்ச்சியோ அல்லது அமைச்சர் வீட்டுக்கோ அல்லது அமைச்சர் அலுவலகத்துக்கோ அவமரியாதை செஞ்சுட்டாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு அவப்பெயர் எடுத்துருங்கிறதுக்காக தான் முயற்சி நடந்தது. விவேகானந்தரோட எல்லா படங்களையும் வந்து கைகட்டியாக இருக்குது, அந்த படம் அவருடைய படங்கள் எல்லாம் அப்படி தான் கைகட்டி தான் இருக்காரு. அப்போ அவர் வந்து அடிமைத்தனம் அடையாளமா அப்படின்னு கேள்வி கேட்டார். உண்மையிலே அதுதான், எங்கள் தலைவரை பொறுத்தவரைக்கும் அவர் தலைவருங்கிற ஒரு மனித மாண்பு உள்ளவர், ஒரு மனித பண்பு உள்ளவர். பாஜகவையும் சரி வலதுசாரியும் சரி நீங்கள் கருத்தியல் ரீதியாக நீங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதே அளவுக்கான தீவிரத்தை திமுக தொடர்ந்து காட்டிக் கொடுக்க நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, ஒரு சில விஷயங்களை அவர்கள் வளைந்து போகிறாள் என்று நீங்கள் அந்த பார்வையில் தான் சொல்வதாக நான் எடுத்துக்கொள்ள. இப்போ கூட வெள்ளக்கோயில் சாமந்தன் அவர்கள் பாரத மாதாவுக்கு சிலர் தந்திருக்கிறாரு, வீசிக்கா ஏற்கிறதா? இதை வீசிக்கா ஏற்கிறது கொள்கை என்பது குடியரசு சந்திக்கிறாரு, போய் பாக்குறாரு, கலைஞர் அவர்களுடைய உருவப்பட திறப்பை பத்தி பேசுறாரு, அந்த நேரத்துல ஒரு வார்த்தை பேசிருக்கலாமே, எழுவ விடுதலை பத்தி கேட்கலாமே அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஏன் இன்னும் அதை வந்து நடைமுறை? நீங்க சொல்றது கரெக்ட் தான், மாற்று கருத்து இல்ல. தலித் அல்லாதவர்களை இந்த இயக்கத்தில் முழுமையாக அனைத்து வாசல்களும் திறந்தார். இன்று குறிப்பிட்ட பதவிகளில் முக்கியமான அனைத்து பதவிகளிலும் தலித் அல்லாதவர்கள் முக்கிய பதவிகளில் இருக்கிறார்கள், அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். முதிர்ச்சிங்கிறது அதிகாரத்தை நோக்கிய பயணம்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப அதிகாரத்தையும் நான் தூக்கி எறிய தயாரா இருக்கிறேன்னு ஒரு தலைவர் சொல்றது வந்து வரவேற்கக்கூடியதுதான், பட் கட்சி தொண்டர்கள் அது பலப்படுத்துமா நான் கேட்கிறேன். இன் மீது சேர்வாரி இறக்கிப்பவர்களும் சாணமாரி படத்தின் மீது அடிப்பவர்களும் பூமாலை சூட்டுகின்ற நேரம் வரும். வந்துருச்சா இல்லைங்களா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல அமைப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய திரு கிட்டு அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம் ஆதன்னைய தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எனது முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா. ரொம்ப நாளா உங்களை சமூக வலைதளங்களை உங்களை கருத்துக்களை பார்த்த பிறகு நேரில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதற்கட்ட கேள்வி எங்கே துவங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா சர்ச்சையில் இருந்து துவங்கிடுவோமே, ஏன்னா இப்போதான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க, அமைச்சரும் பதில் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஏன் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன்னா, அந்த புகைப்படத்தை எடுத்ததே வந்து அண்ணன் கிட்டு அவர்கள் தான். ஏன் பக்கத்தில் வேற நாற்காலி கிடைக்கலையா, இதனால் அண்ணன் வந்து ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கப்பட்டாங்க? இது அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், தலைவர் திருமாவளவன் எழுச்சி தமிழர்கள் அமைச்சருடைய பிறந்தநாளை பற்றி வாழ்த்து கூறுவதற்காக அவர் இல்லம் தேடி வருகிறார். ஓகே, வரும்போது அவர் தலைவர் வருவதற்கு முன்பாகவே ஒரு 2 நிமிடம் முன்பாக நான் வந்து விடுகிறேன் அந்த இடத்திற்கு, அவர் வீட்டுக்கு இல்லத்திற்கு. வந்த பிறகு உள்ளே நாங்கள் தலைவர் வருகிறார், வந்தவுடன் நான் உள்ளே தலைவர் வந்துவிட்டார்ங்கிற செய்தியை அவர்கள் உதவியாளர்கள் மற்றும் பிஎஸ்ஓ மூலமாக தகவல் சொல்கிறோம். உடனே சொன்னவுடன் அவர் தொண்டர்களை சந்தித்து கொண்டிருந்தார், வாழ்த்து பெற்று வாழ்த்து சால்வை அமைச்சர் அவங்க திமுக மற்ற தலைவர்கள் தொண்டர்களிடம் பிறந்தநாள் வாழ்த்து பெற்று கொண்டிருந்தார். ஓகே, தலைவர் வந்துவிட்டார் என்ற செய்தி சொன்னவுடன் அவர் உடனடியாக உள்ளே அறையில் இருந்தவர் வீட்டு வாசலுக்கே வந்து விட்டார். நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவரும் வந்துட்டார். வந்தவுடனே வணக்கணுன்னு எங்கள் தலைவர் வந்துட்டாருங்க அப்படின்னு உடனே வாசலுக்கு வந்து நின்று தலைவர் காரை பிறகு நான் கார்கிட்ட போய் அழைச்சிட்டு வரேன். அழைச்சிட்டு வந்தவர் வாசலில் நின்று தான் தலைவர் அழைச்சிட்டு உள்ளே போகிறார், கையை பிடிச்சிட்டாரு, வாங்க தம்பி அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே பூங்கத்து கொடுக்குறாரு, சால்வை அணிவிக்கிறார். சால்வை அணிவித்த உடனே முதல்ல ஒரு அமைச்சர் அண்ணன் ராசா கண்ணப்பன் சொன்னது சோபாவில் அமருங்கன்னு தான் சொன்னார். ஃபஸ்ட்டு எடுத்து சோபாவில் தான் அமர சொன்னார். அவர் தான் எடுத்தோடனே தலைவர் என்ன சொன்னார், வேணாம் சோபா அது பெரிய விஷயம் இல்லைன்னா எனக்கு அடுத்தடுத்து நிகழ்ச்சி இருக்குது, தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கு, ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட முகம் பார்த்து பேசிவிட்டு நாங்கள் உட்காந்து முகம் தெரியாது, நடுவில் சிலை இருக்குது அதனால் முகம் தெரியாது, அதனால் நாற்காலி எடுத்து பக்கத்தில் கூட வந்திருந்த மாவட்ட செயலாளர் செல்வம் தான் நாற்காலி எடுத்தாப்ல. உடனே தலைவரை இழுத்து போட்டு உட்காந்தார். அதில் உடைந்த நாற்காலியோ அல்லது வந்து வேணும்னு திட்டமிட்டு நடக்கலை. அமைச்சர் அது நாற்காலியில் உட்காந்த பிறகு கூட சோபாவில் உட்கார சொன்னார், இல்லைன்னா நாற்காலியில் உட்காந்து முகத்துக்கு முகம் நேராக பார்த்து பேசலாம் சொல்லிவிட்டு தலைவருக்கு எதிர்த்த மாதிரி நாற்காலி இருக்குது, சோபாவே இருக்குது. அந்த சோபாவில் நான் தலைமை செயலாளர் பாலசிங்கம் இரா செல்வம் போன்ற முன்னணி பொறுப்பாளர்கள் கூட வந்த நாங்கள் 3-4 பேர் எங்கள் தலைவர் உட்கார சொல்லிட்டாரு. அந்த ஃபோட்டோ தான் இப்போ வெளியில் வரா, அந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் சோபாவில் இந்த ஆப்போசிட் பெரிய சோபாவில் உட்காந்தோம், சிங்கிள் சோபாவில் நடுவில் செல்ல இருந்ததுனால தலைவர் வந்து அங்கே
நாற்காலில் உட்காந்து அடுத்த நிமிடங்கள் நிகழ்ச்சிகளில் சந்திக்கணுங்கனால போகணுங்கனால கிளம்பிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா அதில் அந்த நாற்காலில் உட்கார்ந்த பிறகு இது வேணும்னு ஜோடிக்கப்பட்ட நாற்காலி என்று சில மதவாத கும்பலும் சாதிவாத கும்பலும் அதை எடிட் செய்து மாப் செய்து உடைந்த நாற்காலி அல்லது வந்து பிளாஸ்டிக் நாற்காலி நடத்துகிறாங்க திமுக அப்படிங்கிறது திமுக மேலே ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பிலையை சுமத்துறது மாதிரி இது போன்ற விசிக கட்சியை வந்து ஒரு அதாவது சங்கிகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா எப்படியாலும் திமுகலேருந்து வெளியேற்றணும். அது ஏதோ ஒரு அமைச்சருடைய இல்லை நிகழ்ச்சியோ அல்லது அமைச்சர் வீட்டுக்கோ அல்லது அமைச்சர் அலுவலகத்துக்கோ அவமரியாதை செஞ்சுட்டாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு அவப்பெயர் எடுத்துருங்கிறதுக்காக தான் முயற்சி நடந்தது. அவர்கள் எடுத்த அந்த முயற்சி என்பது அவர்களே கரிய வரி பூசி கொண்டார்கள், அதுதான் உண்மை. இப்போ அமைச்சரும் அதுக்கான தண்ணில விளக்கம் தண்ணில விளக்கம் இன்றைக்கும் கொடுத்துருக்காரு, ஏன்னா எல்லா இணையதளத்திலும் கொடுத்துருக்காரு, தொலைக்காட்சி பேட்டியிலும் கொடுத்துருக்காரு, எங்கள் தலைவர் நேற்றே கொடுத்துட்டாரு. இது ஒரு சாதாரண விஷயம், நானாக தான் எடுத்து போட்டு உக்காந்தேன் அடுத்த நிகழ்ச்சி போகணும் அப்படின்னாக்கா ரிட்டன் எழுந்திருக்கிறப்ப கை பிடிச்சி கட்டி அணைச்சி தான் வழி அனுப்புறேன். போகும்போதும் கட்டி அணைச்சி தான் அழைச்சிட்டு போனார் உள்ளுக்கு அரைக்கும் அந்த வரவேற்பு அரைக்கும். திருப்பி வழி அனுப்புறதுக்கு திருப்பி வாசல் வந்து வழி அனுப்பி வச்சார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா அதை யார் ஊதி பெருசாக்குனாங்களோ அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், தெரியாத ஆள் இல்லை, நாடு அறிந்த நபர் தான், ஊர் அறிந்த நபர் தான், அவர் எந்தவருடைய பின்னணியில் செயல்படுறாருன்னு தெரியும். அந்த புகைப்படம் நான் எடுத்தேன் என்னுடைய செல்லுலேருந்து உங்களுக்கு எங்கன்னு அனுப்பியிருக்கேன், அந்த செல்லை எடுத்திருக்கேன். மற்றவங்களும் எடுத்தார்கள், எந்த இடத்துலையுமே கை கட்டிய ஒரு அமரவு இல்லை. அப்படி கை கட்டி அமர்ந்தன்னு சொன்ன அவர்களுடைய சங்கிகளுடைய மதவாத கும்பலுடைய பார்வையில் தான் கை கட்டி அமர்றதில் என்ன தவறுங்கிற என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்கிறேன். இப்போ நானே எங்கள் தலைவர் தொண்டர்களிடம் பேசும்போது கட்சி தொண்டர்களிடம் எங்களிடமே சில நேரம் பேசும்போது கை கட்டிட்டு பேசுவார். அது என்னாக்கா அது ஒரு யதார்த்தமான அவருடைய குணாசியங்கள் அப்படி தான். விவேகானந்தர் கூட தலைவர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூட விவேகானந்தர் கூட எல்லா படங்களையும் வந்து கை கட்டியதாக இருக்குது அந்த படம் அவருடைய படங்கள் எல்லாம் அப்படி தான் கை கட்டி தான் இருக்காரு. அப்போ அவர் வந்து அடிமைத்தனம் அடையாளமா அப்படின்னு கேள்வி கேட்டார். உண்மையில் அதுதான் எங்கள் தலைவரை பொறுத்தவரைக்கும் அவர் தலைவருங்கிறது ஒரு மனித மாண்பு உள்ளவர், ஒரு மனித பண்பு உள்ளவர், அவரிடம் பழகினவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அமைச்சருடைய மனநிலையும் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, அந்த சூழலும் அந்த மாதிரி அமைச்சர் இல்லை. இதில் என்னன்னாக்கா அமைச்சர் நாங்கள் உட்காந்து பேசின ஒரு 10 நிமிஷத்தில் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லு கூறியது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பற்ற அவங்களுடைய பழைய அரசியல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியை சந்தித்த அந்த அனுபவம், 2001 தலைவர் கலைஞருடைய தலைமையில் நடந்த சட்டமன்ற தேர்தல் சம்பந்தப்படவும், இப்போ நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாராயணபுரம் டிஸ்ட்ரிக்டில் அனைத்து தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கோம் திமுக. அதை காரணம் சிறுத்தைகளுடைய பங்களிப்பும் உழைப்பும் தான் காரணம் அப்படின்னு ஓப்பனாகவே பகிரங்கமாக சொன்னார். அதில் எந்த இடத்துலையுமே அவங்க மற்றவர்கள் நினைக்கிற மாதிரியோ மதவாத சாதிவாத சக்திகள் நினைக்கிற மாதிரியோ அடக்குமுறையோ அல்லது வந்து அடிமைத்தனமோ அந்த பார்வை இல்லை. அந்தமாரி தலைவரும் அல்ல, இருவரும் தலைவர்கள் தான். அவர் தலைவராக இருந்து திமுகவில் இணைந்து இன்று அமைச்சராக இருக்கார். எங்கள் தலைவர் சுயம்பு தலைவர். நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஆரம்பித்த ஒரு படத்தை சர்ச்சி கடைசியில் வந்து உங்கள்ட்டமே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, நேற்றே தலைவர்கள் முடிவு பேட்டி கொடுத்து அதை விளக்கம் கொடுத்துட்டார் தலைவர். அதன் பிறகு இன்றைக்கி தான் அமைச்சர் கண்ணப்பன் எல்லா தொலைக்காட்சியும் பேட்டி கொடுத்துருக்காரு. அறிக்கை முடியுது, ஒரு பெருசாக்காதீங்க, சாதாரண விஷயந்தான். அவர் நாங்கள் நான் அவர் ஒரே பாயில் வந்து சொல்லியிருக்கோம், உட்காந்து பேசியிருக்கோம், படுத்திருக்கோம் அப்படிங்கிற அனுபவம் பழைய அனுபவங்களை சொல்லியிருக்காரு. இது ஏதோ ஒரு முடிச்சு கிராமத்தை சொல்கிற மாதிரி சம்மந்தமில்லாத முடிச்ச போட்டு ஏதேனும் சிக்கலை உண்டாகும் கூட்டணி, எப்படியா இருந்தாலும் விசிக்காக திமுகலாம் வெளியேற்றணும். அதுக்கான முயற்சி எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க, எடுபடலை. கூட்டணி தேர்தல் நேரத்தில் முயற்சி பண்ணாங்க, ஏன்னா அந்த கூட்டணி சிதையாமல் பாதுகாத்தவர் திமுக கூட்டணியை. கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகளும் இடதுசாரிகளும் காங்கிரஸாக இருந்தாலும் சரி அல்லது மதிமுக இருந்தாலும் சரி விசிக்காவும் இந்த கூட்டணி இந்த தேர்தலில் கூட்டணி சிதையாமல் பார்த்து கொண்ட முதன்மை தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் தலைவர் கலைஞர் வந்து அவருடைய மகன் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகுங்கிறதுல எடுத்த முயற்சி வெற்றி கண்டிருக்கு, வெற்றி அடைந்திருக்கு, ஆட்சியும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. மாற்ற கருத்தும் அதை பற்றி தான் என்னோட அடுத்த கேள்வியாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 தொடர்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த 100 தொடர்க்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்தை எப்படி மதிப்பீடு செய்கிறார் கிட்டு? எதிர்பார்த்த அளவிற்கான ஆட்சியின் செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லையே. தளபதி நீட் விளக்கு நமக்கு கிடைச்சிருச்சா? நீட் பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருச்சா? அது அதுக்கு தான் நிதியமைச்சர் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஒரு தற்சமயத்துக்கான சூழல் காலம் அமையலே தவிர முடியாது என்று சொல்லவில்லை. இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகை 1000 தருவோம், அது அதுக்கான அறிவிப்பு விரைவில் வரும் என்று நேற்று கூட KKS ராமச்சந்திரன் அமைச்சர் நேற்று 200 தினங்களுக்கு முன்பாக அறிவித்திருக்கிறார். விரைவில் அதுக்கான பட்ஜெட்டில் இப்போ நான் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதுக்கான நிதி
சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வரும் என்று அமைச்சர்களை 2 தினங்களுக்கு முன்பாக ஊடக வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். விரைவில் அது அறிவிக்க அவர் அறிவித்ததில் படிப்படியாக தான் நடைமுறைப்பார். அதிமுக கட்சியில் எத்தனையோ திட்டங்கள் சொன்னாங்க, இவ்வளோ செயல் திட்டங்கள் ஒன்றுமே நடைமுறைப்படுத்தலையே. அவர் சொன்னது எதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க? உதாரணத்துக்கு இங்கே குடிசை வாழ் மக்கள், இங்கே சென்னை வாழ் மக்கள் வாழ்ந்திருந்த மக்களை இங்கேருந்து அப்புறப்படுத்த முயற்சி தான் பண்ணாங்க. திமுக அதை பண்ணலையா? ஏன் பண்ணுறாங்க? விஷயம் திமுக பண்ணது தானே? பண்ணதில்லை. சென்னை தாண்டி 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் தள்ளியில் பண்ணாங்க. இப்போ வந்து திமுக ஆட்சி, இப்போ ராதாகிருஷ்ணன் நகரில் நடந்த சம்பவம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே தான் அமர வச்சுருக்காங்க. அது அதிமுக 21 குடும்பங்கள் வந்து அப்படியே நிர்கதியாக கைவிடப்பட்டாங்க. மாற்று வழி ஏற்பா பண்ணியிருக்காங்களே, ஆணையரை சந்திச்சிருக்காங்க, ஆணையர் மூலமாகவும் அதுக்கு பட்டியல் தயார் செய்து கொடுக்கப்படும், விரிவான அறிக்கை 2 தினங்கள் கொடுக்கப்படும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, அதிமுக எதனால் வந்து இங்கிற குடிசை வாழ் மக்கள் வாழ்கிற மக்களை அப்புறப்படுத்தி சென்னையை தாண்டி வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் என்னவென்றால், உண்மையில் அதுதான் அரசியல். திமுகவின் கோட்டையாக சென்னை இருக்கிறது, அது யாருக்கும் மாற்று கருத்து அல்ல, அது யாரும் மறுக்க முடியாது. அதை அந்த ஓட்டு வங்கி 100% வாக்குகள் திமுகவை சார்ந்தான் விழுகிறது. அதை அப்புறப்படுத்தி அதுக்கான பிளவுகளை ஏற்படுத்தி அதிமுக கால் கொண்டதுக்கு முயற்சி செய்தது. இந்த தேர்தலும் அது அவர்களின் நினைப்பு நடைபெறவில்லை, கனவும் நிறைவேறவில்லை. திருப்பியும் திமுக அனைத்து தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கு சென்னை மாநகராட்சி. இப்போ தலைவர் முதல்வர் தளபதி அவர்கள் தெளிவாக ஒரு முடிவு இந்த ராதாகிருஷ்ணன் நகராக இருக்கட்டும், அதையடுத்து இன்னும் வருகின்ற எந்த ஒரு ஆற்று புறம்பு குடியிருக்கிற மக்களை சென்னை நகருக்குள்ளேயே குடிமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பாக நம் மாநகராட்சி ஆணையர் தெளிவாக பொதுப்பணித்துறைக்கு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்ன அறிக்கைனாக்க, இங்கே இருக்கிற அப்புறப்படுத்துகிற மக்களை அவர்கள் குடியமர்த்துவதற்கு உறுதி செய்த பிறகுதான் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு பொதுப்பணித்துறைக்கு ஆணை உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு முன்பாக அது துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் கேனூர் அவர்களை ஆணையர் சந்தித்து பேசியிருக்கார். அவரும் முதல்வரின் சம்பந்தமாக பேசப்பட்டு தான் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கு. முதல்வரை கவனத்துக்கு செல்லாமல் இது வெளியே வாய்ப்பு இல்லை. 100% திமுகவையும் விசிகாவையும் ஒரு விரிசலை உருவாக்குவதற்கு தான் ஒரு சிலர் வேணுமென்றே பரப்ப முயற்சிக்கிறார்கள். அது எடுபடாது, அவருடைய கனவு பலிக்காது. ரொம்ப குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியும், ரொம்ப தீவிரமாக பாஜகவையும் சரி வலதுசாரியும் சரி நீங்கள் கருத்தியல் ரீதியாக நீங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே அளவுக்கான தீவிரத்தை திமுக தொடர்ந்து காட்டிக்கொண்டு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, ஒரு சில விஷயங்களில் அவர்கள் வளைந்து போகிறாள் என்று நீங்கள் அந்த பார்வையில் தான் சொல்வதாக நான் எடுத்துக்கொள்ள. இப்போ கூட வெள்ளக்கோயில் சாமந்தன் அவர்கள் பாரத மாதாவுக்கு சிலை தந்திருக்கிறாரு, விசிகா ஏற்கிறதா? இதை விசிகா ஏற்கிறது கொள்கை என்பது, அதாவது திமுகவுக்கு ஒரு சில கொள்கை இருக்கிறது, பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, விடுதலை சித்தைகளுக்கும் கொள்கை கோட்பாடு இருக்கிறது. ஆக என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், வெள்ளக்கோல் சாமிநாதன் அவர்கள் எடுத்த அந்த பாரத மாதா சிலை திறப்பு என்பது என் தனிப்பட்ட முறை எனக்கு உடன்பாடு இல்லை. அது திமுகவுடைய உடன்பாடாக நான் தலைவரை தான் கேட்க வேண்டும், அந்த முதல்வர் தலைவர் கலைஞர் தளபதி அவர்களை தான் அதை கேட்க வேண்டும். என்னோட தனிப்பட்ட கருத்து, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இல்லை, இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் திமுக பாஜகவிற்கு ஒரு மென்மையான போக்கை தான் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை விமர்சனத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா? மென்மையான போக்கு கடைபிடிக்கிறது என்று நீங்கள் நினைத்திருந்தால், இப்போ நீட்டுக்கு பலமுறை கடிதம் அனுப்பியிருக்கிறார். இதே விஷயத்தை அதிமுக தானே பண்ணாங்க, அவங்களும் அழுத்தம் கொடுத்தேன்னு சொன்னாங்க, வலியுறுத்தணும்னு சொன்னாங்க, மோடியை சந்திச்சோன்னு சொன்னாங்க. இப்போ இதே தான் திமுகவும் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, சொல்லிட்டு கரெக்டாக. இப்போ ஆட்சிக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகிறது? ஒரு மாதம், ஒரு 3 மாதம், 100 நாட்கள் தானே ஆகிக்கிறது. 100 நாட்கள் ஆன உடனே தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிற 552 கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியுமா? விடியல்னு சொன்னீங்களே, நான் இப்போ விடியல் உடனே மக்கள் எதிர்பார்ப்பாங்களா? இல்லை, விடியலுக்கு தான் 100 நாள் டைம் கொடுத்தாங்களே. நீங்கள் பெட்டியில் மக்களுடைய மனுக்களை போட்டாங்களே, போட்ட மனுக்களுக்கு அந்த பெட்டியில் போடப்பட்ட மாவட்ட வாரியாக போடப்பட்ட மனுக்களுக்கான விடைகளை, அதுக்கான மக்களுடைய நலத்திட்டங்களையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொண்டு தான் வருகிறார்கள். ஒரு நாட்கள், ஒரு நாள் என்றால் 24 மணி நேரம் ஆகிறது. அந்த 24 மணி நேரம் கால நேரம் சுழற்சி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எதுவும் கால நேரம் சுழற்சி, 100 நாள் சொன்னால் 100 நாளுக்குள் அந்த பெட்டியில் போடப்பட்ட மனுக்களுக்கு விடை கொடுத்து கொண்டு இருக்கிறார், தீர்வு கண்டு கொண்டு இருக்கிறார். படிப்படியாக தான் செய்வாங்க. எடுத்தம் கவிழ்த்தம் என்று எந்த முடிவு எடுக்க முடியாது. இப்போ மகளிருக்கு இலவச பேருந்து உடனே செஞ்சாங்க. சென்னை மாநகராட்சி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, இன்னும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. என்னை பொறுத்தலும் திமுகவுக்கு வக்காலத்தை எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் கலைஞர் போல் சொன்னதையும் செய்வார்கள், சொல்லாததையும் செய்திருக்கிறார், செய்வார்கள். தளபதி கண்டிப்பாக செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து தமிழ் சார்ந்து, தமிழர் நலன் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து
குடியரசுத் தலைவர் பிரதமராகவும் எல்லாருக்குமே நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது எழுவர் விடுதலை சிக்கல் அப்படிங்கிறது தான். தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் குடியரசுத் தலைவர் சந்திக்கிறாரு, போய் பார்க்குறாரு, கலைஞர் அவர்களுடைய உருவப்பட திறப்பை பற்றி பேசுகிறாரு. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே, எழுவர் விடுதலை பற்றி கேட்கலாமே அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஏன் இன்னும் அது வந்து நடைமுறை? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. சென்ற ஆண்டு கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே பேரறிவனுடைய தாயார் அம்மா அவர்களை அழைத்து கொண்டு தலைவர் எழுச்சி தமிழ் சந்தித்தார். இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஏழுவர் விடுதலை சம்பந்தமாக பேசவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது அவர் சென்ற ரெண்டு சுற்றுப்பயணமும் ரெண்டு சந்திப்பும் பல்வேறு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் தான் சந்தித்திருக்கிறார். அடுத்தடுத்த இப்போ பரோல் தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க. இப்போ பேரறிவனுக்கு தொடர்ச்சியாக எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இல்லை, இப்போ முதலமைச்சருக்கே இவர்களை காலவரம்பற்ற விடுப்பில் விடுவதற்கான அதிகாரம் இருக்குன்னு மணியரசன் போன்றவர்லாம் சொல்கிறாங்க, வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அதை ஏன் கையில் பயன்படுத்த மாட்டேங்குது? ஒவ்வொரு மாதம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? அடுத்து சட்டத்தை வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல, சட்ட ரீதியான ஜனாதிபதி ஒப்புதல் தரணும். இப்போ வந்து அவங்க பிறந்த தலைவர் கலைஞருடைய சட்டசபை 100வது ஆண்டு விழாவை ஒட்டியும் தலைவர் கலைஞருடைய படத்திறப்புக்கும் அனுமதி கேட்டாங்க, டேட் கேட்டாங்க, வந்தார், இன்றைக்கி திறந்துட்டு போயிருக்காங்க. திமுக ஆட்சி ஆண்டாலும் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நகர்த்த முடியும். எடுத்தோம் என்று உடனடியாக எல்லாத்தையும் தூக்கி போட்ட முடியாது. ஒன்று சொல்லி செஞ்சுட்ருக்காப்ப நீங்கள் சொல்கிறீங்க, பாஜக கூட ரொம்ப இணக்கமாக போகிறாங்கன்னு. இணக்கமாக போகிற மாரி இருந்தாக எவ்வளோ காரியங்கள் சாதிச்சிருக்கலாம். நீங்கள் சொல்லும் நீட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது தேதி அறிவிச்சிட்டாங்க, எக்ஸாமுக்கே தேர்வு அறிவிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு மாசு பண்ணியும் தெளிவாக சுகாதார அமைச்சர் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறார். நாங்கள் வந்து முழுமையாக மறுக்கிறோம், அதை தடுக்கிறோம், நீட் தேர்வை ரத்து செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனால் மத்திய அரசு அதுக்கான காலவாசம் வாய்ப்பு கிடைக்கின்ற போது கண்டிப்பாக அதை அதில் விடுதலை சிறுத்தைகள் முழு மூச்சாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அந்த நீட்டு சம்பந்தப்பட்டக்கான போராட்டத்துக்கான புள்ளி ஆரம்பமே எங்கள் மாவட்டம் தான், அரியலூர் பெரம்பலூர் தான். அனிதாவுடைய இஷ்யூவில் தான் பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ அவங்க டெல்லி வரைக்கும் கொண்டு போய் அந்த பாப்பா வந்து அனிதா வந்து டெல்லி வரைக்கும் உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தாங்க. அப்புறம் சில கால சூழலில் அந்த பாப்பா இறந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து பிரதமர் அளவில் ஜனாதிபதி அளவில் எல்லா தலைவரும் சோனியாகாந்தி அம்மையார் தலைவில் அளவுலேயும் இன்றைக்கி வந்து அனிதாங்கிற ஒரு பேசும் பொருளாக பேசியிருக்காங்க. அது காங்கிரஸும் அதில் முழுமூச்சாக இருக்குது, அதில் மாற்று கருத்துனால. திமுகவும் அது கண்டிப்பாக நீட்டை வந்து முழுமையாக ரத்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை விடுதலை சக்திகள் இருக்கிறது, அது மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்திருந்து கொண்டு தான் எங்கள் தலைவரும் போராடி கொண்டு தான் இருக்கிறார், அது மாற்று கருத்து இல்லை. பல ஆண்டுகள் கழித்து தமிழக சட்டமன்றத்தில் விசிகாவும் வந்து அமர்ந்திருக்கிறீங்க, முக்கியமான நபர்கள்லாம் உள்ளே போயிருக்கிறாங்க. கட்சி ரீதியான வளர்ச்சி எப்படி போய்கிட்டு இருக்கு? நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு களப்பணியாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரீதியாக பலம் வாய்ந்து பலம் பெற்று வராங்களா? அதாவது எங்கள் தலைவர் வந்து பல 100 மேடைகளில் சொல்லியிருக்கிறார், ஆரம்பகாலத்திலே சொன்னது தான். நான் அதுதான் இன்னும் நான் அது ஒவ்வொரு மனதளவிலும் அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வேத மந்திரமாக தான், அது வேத ஒரு கொள்கை முழக்கமாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். தேர்தலை புறக்கணித்த இயக்கம் விசிகா, எஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அமைப்பாக ஆரம்பித்தோம், அமைப்பாளராக இருந்தார். அதன் பிறகு தலைவர் அரசியல் கட்சியாக மாறிய போது தேர்தல் பாதையை 99 தேர்வு செய்த பிறகு பொதுச் செயலாளராக 2001வது ஆண்டு பொதுச் செயலாளராக மாற்றம் அடைந்து கட்சியுடைய சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு பொதுச் செயலாளராக மாறினார். அதேபோல் தலித் அல்லாதவர்களை இந்த இயக்கத்தில் முழுமையாக அனைத்து வாசல்களும் திறந்தார். இன்று குறிப்பிட்ட பதவிகளில் முக்கியமான அனைத்து பதவிகளிலும் தலித் அல்லாதவர்கள் முக்கிய பதவிகளில் இருக்கிறார்கள், அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். அப்பொழுது 99 தேர்தல் முதல் தேர்தல் சந்தித்த பொழுது எடுத்தெடுப்பில் மக்கள் எங்களுக்கு கொடுத்த தேர்தல் ஆணையம் கொடுத்த நாட்கள் 10 நாட்கள். 10 நாட்களில் வந்து புதுசாக வந்து ஒரு அமைப்புன்னு ஆகி கட்சியாக மாறின பிறகு அமைப்பிலிருந்து கட்சியாக தேர்தல் பதவி வந்த பிறகு எடுத்த எடுப்பில் 155,000 வாக்குகள் பெற்றார். ஒரு வார இடைவெளி தான், அதில் பல 100 குடிசைகள் கிராமங்கள் சேதப்படுத்தப்பட்டது. பாமகவினரால் தேர்தல் அதிகார போதையில் அவர்கள் ஆட்டிய ஆட்டம் என்று நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதன் பிறகு 2004வது ஆண்டு வந்த தேர்தல், அதுக்கு நடுவில் 2001வது ஆண்டு தேர்தல் சட்டமன்ற தேர்தல், அதில் திமுக தலைவர் கலைஞர் அவருடைய தலைமையில் அதில் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. விசிகா திமுகவே சாதி கட்சி கூட்டணி என்றெல்லாம் சொன்னார்கள். எஸ், அப்பொழுது இதே கண்ணப்பன் அவர்கள் இப்போ பேசப்படுகின்ற பொருள், கண்ணப்பன் மக்கள் தேசம் கட்சி வச்சு நடத்தியிருந்தார். கிருஷ்ணசாமி அவர்கள் விசிகா போன்ற பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தான் தலைவர் கலைஞர் தலைமையில் நான் தேர்தலை சந்தித்தோம். அடுத்த 2099 எப்படி ஒரு வார இடைவெளியில் 155,000 வாக்குகள் பெற்றோமோ, அடுத்த நடைபெற 2001வது ஆண்டு 2 ஆண்டு இடைவெளியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தண்ணீர் உதயசுவரன் சித்தில் நின்று
2000 சில வாக்கு வித்தியாசத்தில் ஒரு முதல் உறுப்பினராக எங்கள் தலைவர் 2001 சட்டமன்ற உறுப்பினராக சென்றார். அன்று 2001 முதல் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மூன்றாவது சக்தியாக வலுவான ஒரு மூப்பனார், 99 மூப்பனார் எங்கள் அரசியலில் வழிவகை காட்டினார். 2004 ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் தலைமையில் ஆன சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இரண்டாவது இடத்தை பெற்றார். அதிமுக பொழுது அதிமுகவை தோற்கடிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் எங்களை எழுச்சி தான் தர, வீழ்ச்சி அல்ல. மற்ற சில கட்சிகள் போல அதிவேகத்தில் வந்தார்கள், உடனடியாக வீழ்ந்து இன்றைக்கு இருக்கிற இடமும் தெரியாமல் பதவிக்காக இன்னும் நத்தி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படி அல்ல, எங்கள் கட்சியோ எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவுகளோ அப்படி அல்ல. இப்போ 2001 முதல் சட்டமன்ற உறுப்பினர், அதில் சில உதயஸ்வரின் சின்னத்தில் நடந்தனால் சில கருத்து வேறுபாடுகள் வந்தது, வருத்தங்கள் வந்தது. 2 ஆண்டுகளில் ஒரு சாதாரண கவுன்சிலர் பதவி கூட ஒரு ராஜினாமா செய்ய மனசு வராது. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட எடுத்த எடுப்பில் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார் மங்கலம், கொட்டக்காய்ச்சேந்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தலை ஒட்டி சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்கிற ஒரு நிலை வந்த பிறகும் அப்பொழுது அதிமுக ஆட்சி தான். அதன் பிறகு 2004 தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகின்ற பொழுது, திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டிய நிலை வருகின்ற பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டமன்றத்தில் உரிய மக்கள் பிரதிநிதித்துவத்தை பேச முடியலைங்கிற ஒரே ஒரு காரணத்தால் உதயஸ்வரன் சின்னத்தில் இருந்ததனால் 2004 அவர் தன் பதவி ராஜினாமா செய்து கொண்டு நாடாளுமன்றத்தை சந்தித்தோம். அப்பொழுது ஒரு வலுவான ஓட்டு வங்கியை காட்டினோம். இப்போ சிதம்பரத்திலேயே கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் வாங்கினோம், பெரம்பலூரில் 1 லட்சம் வாக்கு வாங்கினோம். இப்படி 4 தொகுதியிலும் கிட்டத்தட்ட ராசிபுரத்தில் 50,000 வாக்குகள் வாங்கினோம். கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ஓட்டு அந்த நேரத்தில் வாங்கினோம். அடுத்து 2006 2000 அதிமுக கூட்டணியில் வந்தோம். 2006 அதிமுக கூட்டணியில் அம்மா கூட வந்தோம், மேடத்து கூட வந்த பிறகு திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்திலேருந்து 1 MLA ஆனோம், 1 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு போனோம். 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் நின்றோம், மணி சின்னத்தில் தனி சின்னத்தில் நின்று 2 உறுப்பினர்கள், செல்வ பிறந்தைய முனைவர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள், 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர். அப்போ 2001 ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 2006 2 சட்டமன்ற உறுப்பினர், 2009 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர். 2 தொகுதி தலைவர் கலைஞர் வழங்கினார்கள். அதில் வந்து நீதியரசர் சாமிதுரியை விழுப்புரத்தில் நிற்க வைத்தோம். 2000 வாக்குகள் தேசம் தோல்வி அடைந்தோம். தலைவர் எழுச்சி தமிழர் முதல் முறையாக நாடாளுமன்றத்தை அடியெடுத்து வைத்தார். அப்போ 1 MLA 2 சட்டமன்ற உறுப்பினர் 2 சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 2004 அடுத்து 2009 அடுத்து 2011 2011 நம்ம ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பெரிய விளைவு நம்ம எதிர்ப்பு ஒரு பின்னணி அலை போல தோல்வி அடைந்தோம் நாடாளுமன்றத்தில். அது எப்படி என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 2 இதே திமுக தலைமையில் 2 நாடாளுமன்ற தொகுதி கொடுத்தார்கள், 2லும் வெற்றி பெற்றுட்டோம். ஓகே, 2021 2021 இன்றைக்கி வந்து எங்களுக்கு திமுக கூட்டணியில் வழங்கப்பட்டது 6 சட்டமன்ற தொகுதி. அதில் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது, பல்வேறு அதாவது விமர்சனம் என்பது என்னுடைய வளர்ச்சி. ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்போ தோழர் நீங்கள் வந்து என்னை பற்றி விமர்சனம் பண்ணி என்னுடைய வளர்ச்சி நோக்கி விமர்சனம் பண்ணி நான் ஏற்றுக்கொள்வேன். கண்டிப்பாக போகிறமைக்கும் பிடிக்காத விதண்டாவது காழ்ப்புணர்ச்சிக்கும் விமர்சனமாக அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி தான் வந்து 6 சட்டமன்ற தொகுதி கையெழுத்து போட்டபோது கடுமையான விமர்சனம். எப்படி வந்து எங்கள் தோழர்களே, நான் என்னை உள்பட வருத்தம் தான் அதில். இருந்தாலும் இதுக்காக அந்த விமர்சனம்னா, இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு கட்சி ரீதியாக எங்களுடைய பயணத்தை நீங்கள் ரொம்ப அழகாக எளிமையாக சொன்னீங்க. இவ்வளவு தூரம் கட்சி பயணப்பட்டிருக்கணும் போது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியங்கிற தத்துவத்தை முத முதலாக மேடை தோறும் முழங்கிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கான ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்கலன்னும் போது ஒரு அது ஒரு அறச்சீற்றம் தானே. அதுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் ஒரு எப்படி 2011 வந்து 2006 வந்து அதிமுக 9 தொகுதி கொடுத்தாங்க, அப்புறம் திருப்பி 10 தொகுதி கொடுத்தாங்க, திருப்பி ஏன் 6 ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேட்குறீங்க அந்த கான்செப்டில். அதுதான் உண்மையும் கூட, நீங்கள் கேட்பது உண்மையிலே 100% உண்மை. எண்ணிக்கை கூட வேண்டியதும் குறையக்கூடாது என்று கட்சியின் வளர்ச்சி வளர்ச்சி நீங்கள் கரெக்டு. அப்போ 2006 வந்து எங்களுக்கு அம்மையார் வந்து 9 தொகுதி கொடுத்தாங்க, 2 தானே வெற்றி பெற்றோம். தளபதி அவர் ஸ்டாலின் அவர்கள் 6 தொகுதி கொடுத்துருக்காரு, 6 உறுப்பினர் 6 தொகுதி கொடுத்து 4 வெற்றி பெற்றிருக்கிறோம், 9-2 வெற்றி பெற்றிருக்கிறோம். 2004 இது வளர்ச்சியா வீழ்ச்சியா நீங்களே சொல்லுங்கள்.
சட்டமன்ற உறுப்பினர் ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். திருப்பி என் கேள்விக்கே நான் வரணும்னா, கட்சி ரீதியான பலம் அப்படிங்கிறது சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்தும் அளவீடு செய்யறாங்க. குறிப்பாக தனித்து எவ்வளவு தூரம் இயங்குறாங்க, கட்சி எவ்வளவு தூரம் பறந்துபட்டு இருக்கு அப்படிங்கறத வைத்தும் அளவீடு செய்யறாங்க. அந்த அடிப்படையில் கட்சி வளர்ந்து வளர்ச்சி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா நான் கேட்கிறேன். உண்மையாக அது மாற்று கருத்தே இல்லைங்களே. வளர்ச்சி அதாவது எழுச்சி, வளர்ச்சி, முதிர்ச்சி, இதுதாங்க அரசியல் எனக்கு தெரிந்த. பல முறை வந்து கட்சியோட ஆரம்பம் பேசும்போது ஆரம்பம்தான் வந்து எழுச்சி. வளர்ச்சி என்பது மக்கள் பிரதிநிதித்துவம் அடைகிறது, முதிர்ச்சி என்பது அதிகாரத்துக்கு போகிறது, ஆட்சி அதிகாரத்துக்கு. கரெக்ட். வீசுகாத்தில் அவர் கூட அவர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, எனக்கு பதவியெல்லாம் ஒரு முக்கிய மேலே பொருட்டே இல்லை, ஆமாம் நாளைக்கு கூட தூக்கி போட்டுருவேன் நான், எனக்கு மக்களுடைய நலம் தான் முக்கியன்றாரு. இப்படிலாம் பேசுறதுங்கிறது கட்சியினுடைய தொண்டர்களை தொய்வடைய செய்யாதா? இல்லை அப்படி இல்லையே. அப்படி பார்த்தா நீங்களே சொல்றீங்க முதிர்ச்சிங்கிறது அதிகாரத்தை நோக்கிய பயணம்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப அதிகாரத்தையும் நான் தூக்கி எறிய தயாரா இருக்கிறேன்னு ஒரு தலைவர் சொல்றது வந்து வரவேற்கக்கூடியதுதான். பட் கட்சி தொண்டர்கள் அது பலப்படுத்துமா நான் கேட்கறேன். ஏன் பலப்படுத்தாது? சட்டமன்ற 2001 வந்து சட்டமன்றத்தில் பேசுக மக்களுக்கான உரிமையை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்துகின்ற அந்த அரசுக்கு வந்து அப்பொழுது அதிமுக அரசுக்கு தைரியம் இல்லை. அதை பற்றியெல்லாம் பேசுவதுக்கு அனுமதி இல்லாத அந்த அவையில் இருந்தால் என்ன இல்லை திறந்துட்டு வந்துட்டார். தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் எஸ் அம்பேத்கருக்கு பிறகு, அம்பேத்கர் இப்படி தான் தனக்கான உரிமை மக்களுக்கு மக்களுக்கான உரிமை நாடாளுமன்றத்தில் பேச அமைச்சராக இருந்த அனுமதி இல்லைங்கிறது அந்த பதவி இருந்தால் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டார். அதே போல் தான் எங்கள் தர புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் தான் ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கிறார் தவிர அவருடைய தன்னலன் மட்டுமல்ல, அவர் சுயநலத்துக்காகவும் முடிவு எடுக்கல, பொதுநலனை நோக்கி தான் மக்கள் கட்சி வந்து வளர்ந்து வளர்ச்சி நோக்கி தான் நகருதுன்னு நகருது. படிப்படி அதுக்கு சில அதான் ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த 2021 தேர்தலில் வந்து 6 கொடுத்து 6 நாங்கள் 4 ஜெயிச்சிருக்கோம். அதில் ஒரு விஷயம் நான் இன்னொரு சப்ஜெக்ட் என்னங்க உங்களுக்கு தெரியும் தெரியாது இல்லை, இந்த 6 வந்து 2 பொது தொகுதி கொடுத்தாங்க. ஆமாம், 2 பொது தொகுதி கொடுத்தாங்க. 2 பொது தொகுதி கொடுத்து 6 வெற்றி பெற்றிருக்கோம். அந்த 6-4 2 கொடுத்த பொது தொகுதி ரெண்டுமே வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அப்போ 100-100 வெற்றி பெற்றிருக்கோம்ல. அப்போ நான் 6-100% கணக்கு பண்ணப்போ 69% 70% வெற்றி பெற்றிருக்கோம்ல. இப்போ பாமக எத்தனை வாங்கியிருக்கு, பாஜக எத்தனை இடத்துல இருக்கு, 20-21 நின்று அவங்க எத்தனை இடம் ஜெயிச்சிருக்காங்க. பாமக வந்து 23 நின்று அவங்க எத்தனை இடம் ஜெயிச்சிருக்காங்க. வித்தியாச சதவீதத்தை பாருங்கள், அது எங்களுக்கு வளர்ச்சி தானே. நிச்சயமாக தமிழ்நாட்டில் 3வது பெருங்கட்சியாக சட்டசபையில் அது இந்திய தேர்தல் ஆணையமே இன்றைக்கி வெளியிட்டிருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் போன வாரம் வெளியிட்டிருக்காங்க. எண்ணிக்கை அடிப்பில் சதவீத ஓட்டு வங்கி சதவீதத்தில் வாங்கின நின்ன தொகுதி வெற்றி பெற்ற தொகுதி அந்த கணக்கில். அப்போ அவங்க வந்து 23-5 ஜெயிச்சது பெருசா, 6-4 ஜெயிச்சது பெருசா, அந்த அடிப்பில் நம்ம அளவு கொடுப்போம். அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதிய அமைப்பு 2001 தேர்தலில் தலைவர் கலைஞரே அந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சில பிற்போக்குவாதிகள் வந்து சொன்னாங்க சாதிய கூட்டணி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு, விடுதலை சிறுத்தைகள் இப்போ சொல்ல முடியுதா? ஒரு பொது மைய நிறுவனத்தை யாரும் என்ன 15-20 முடி சொன்னார், எனக்கு தெரிஞ்சு 20 முடி சொன்னார். என் மீது சேருவாரி இறக்கிப்பவர்களும் சாணமாரி அழிப்ப படத்தின் மீது அடிப்பவர்களும் பூமாலை சூட்டுகின்ற நேரம் வரும்னார். இப்போ வந்துருச்சா இல்லைங்களா? 2 பொது தொகுதியுமே இன்றைக்கி அனைத்து மக்களுக்கான கட்சி, இது அனைத்து மக்களுக்கான இயக்கம், இது அனைத்து மக்களுக்கான இயக்கம் என்பது இந்த மாதிரி கட்சியாக மாதிரி இருக்குது. அது இது எங்களுக்கு வளர்ச்சி தான் தர, அதுதான் தலைவர் நான் சொன்ன முன்பு சொன்னதே சொல்ல 25 முன்பே சொன்னார், என்னுடைய வளர்ச்சி அடிமேல் அதான் இன்ச்சு பை இன்ச்சாக வளர்ந்தாலும் பின்னுக்கு தள்ளாமல் இரக்கம் காணாமல் ஏற்றத்தை நோக்கி நகரும்னார். அதுதான் தலைவர் எழுச்சிதமனுடைய பயணம். 10 துவங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி வந்து பெண்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க, நிற்க வைக்கக்கூடிய இடங்கள் 50-50 கொடுக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெண் விடுதலை சார்ந்தும் நிறைய பேசுகிறாங்க, ஆனால் பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கட்சிக்கு உள்ளேயும் சரி நிற்க வைக்கக்கூடிய நபர்களையும் சரி இல்லைன்னு விமர்சனம் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த தேர்தலில் மையப்படுத்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் வீசிக்கால 6 ஒன்று குறி பெண்கள் கொடுக்கலைங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறீங்க, அது சூழல் அப்படி அமையல. இப்போ எங்கள் கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் இருக்காங்க, மகளிர் அணியில் பல கட்ட பொறுப்பில் இருக்காங்க, மாவட்ட செயலாளர்களே 3-4 பேர் மகளிர் பெண்கள் ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதுலாம் அது நான் தலித் அல்லாதவர்களே இருக்காங்க, தலித் அல்லாதவர்களே மகளிர் அணி பல கட்ட பொறுப்பில் இருக்காங்க, மாவட்ட அமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது காலசூழல் கூடி அமைகின்ற அளவுக்கு எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது கண்டிப்பாக தலைவர் அந்தமாரி நீங்கள் என்ற 35-33% போராடுகிறார்கள். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட 20 காலமாக 50% பெண்களுக்கு சரிசமமாக
அனைத்து துறையிலும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலும் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கணும், பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டு தான் இருக்கிறார். அது முதல்ல கட்சியிலிருந்து துவங்கணும்ல அப்படின்னா விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் இப்போ இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நானே சொல்கிறேன், அதை நான் என்ன தான் சொல்லுவேன், வேறு வழி இல்லை. பொது தொகுதி எங்கள் கட்சியில் ரெண்டு கொடுத்தாங்க, இப்போ நானும் தான் பணம் கட்டினேன், எனக்கு கிடைக்கல, நான் வருத்தப்பட்டு தலைவர் விமர்சனம் பண்ணிட முடியுமா? ஆரம்பத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு தேவையான தரலன்னு கால சூழல் அமைகின்ற வரை காத்திருக்கிறவன் தான் தொண்டன். நான் பொறுத்திருக்கிறேன், அதேபோல் அனைத்து மகளிர்களுக்கும் எங்கள் தலைவர் முக்கிய பதவியில் வழங்கியிருக்கிறார்கள், பொறுத்திருப்பார்கள். எங்கள் கட்சியில் இருக்கிற மகளிர் அணியை சேர்ந்த எந்த பொறுப்பாளரும் அந்த விமர்சனத்தை தலைவருடைய நிலைமையும் கட்சியுடைய நிலைமையும் அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், பொறுத்திருக்க வேண்டும் எல்லாத்துக்கும், எல்லாற்றுக்கும் பொறுமைக்கும் இன்றேன்னு ஒரு நாள் கட்சி தலைமை கண்டிப்பாக அடையாளம் காட்டும். அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை, அது கொடுக்கலங்கிறதுனால விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறலாம் இல்லை. எங்களுடைய தலைவரை பற்றி எனக்கு தெரியும், நிச்சயமாக அவருடைய உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, அவர் கூட எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், தேர்தல் நேரத்தில் எவ்வளோ நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள் என்று நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம். அதை அவரை பார்த்து தான் நானெல்லாம் ஆறுதல் அடைகிறேன். தலைவரே இவ்வளோ நிலையில் நெருக்கடியில் இருக்காரு, கஷ்டப்படுறாரு, என்ன பண்ண போகிறாரு, ஆறு தொகுதி வாங்கி யார் கொடுக்க போகிறாரு, எப்படி பண்ண போகிறாரு, எந்த மாரி பெண்களுக்கு கொடுக்குறதா, நான் தலித்துகளுக்கு இத்தனை பேர்த்து கொடுக்குறதா அப்படிங்கிற ஒரு நான் தலித்துலேயே பல பேர் கட்டினாங்க, என்னமாரி கட்டினாங்க. அப்போ வந்து சீனியர் அப்படிங்கிறனால நான் வந்து போர்க்குடி தூக்குறதா? தலைவரை அறிந்தவன் தான் தொண்டன், நான் தலைவரை அறிந்திருக்கிறேன் முழுமையாக. அந்த அடிப்பில் தான் பெண்களுக்கும் எங்கள் கட்சியில் முக்கிய பதவிகள் வழங்கியிருக்கிறார்கள். போன முறை அக்கா எழில் கருணி அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்கிறார், துறையூரில் நமது ஆதிமொழி அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்கார் 2016 மக்கள் நல கூட்டணியில். இப்படி பல கட்ட வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தருமபுரி மாவட்டத்தில், அதே போல் எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் முனியம்மான் என்கிற மாவட்ட செயலாளருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், வாய்ப்பெல்லாம் கொடுக்காமலே இந்த முறை அப்படி ஒரு சூழல். முதல்ல தொகுதிக்கு தகுந்தாற்ப வேட்பாளர் தேர்வு செய்யணும், வேட்பாளர் தகுந்தாற்ப தொகுதி இருக்கணும், இது ரெண்டு தான் பெரிய சிக்கல். மேட்ச் பண்ணணும், அந்த மேட்ச் பண்ணுறதுல தான் அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் அமையல. இவ்வளவு கூடுதல் இடங்கள் இருந்தால் மேபி பெண்கள் வந்திருக்கலாம். நான் கண்டிப்பாக கூடுதல் அதாவதுங்க, நாங்கள் எதிர்பார்த்தோம் 6 தொகுதிங்கிறத உடன்பல 10 தொகுதி கொடுங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏற்கனவே 8 கொடுத்துட்டார் தலைவர், மேடம் வந்து ஜெயலலிதா அதிமுக 9 கொடுத்தாங்க, நீங்கள் 10 கொடுங்க அப்படின்னு கேட்டோம், கேட்டார் தலைவர். நாங்கள் கண்கூடாக பார்த்தோம், போராடி எவ்வளோ அழுத்தம் கொடுத்து கேட்டாங்க, அந்த தேர்தல் பணியும் பேச்சுவார்த்தை குழுவிலையும் பேசினாங்க. அப்போ 6 என்பது இப்போ நான் வந்து நீங்கள் நிருபர் ஜெர்னலிஸ்ட், நீங்கள் நினச்சா தான் நான் இங்கே வந்து உட்காந்து பேச முடியும். அப்போ தலைவர் கலைஞருடைய தலைமையில் செயல்படுகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும், அந்த குறிக்கோள் தான் எங்களுக்கு. சனாதன சக்திகளை வீழ்த்தவனும், மதவாத சக்திகளை வீழ்த்தவனும், சாதிவாத கும்பலை தலைநிமிரக்கூடாது. அதில் எந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய இலக்கு வெற்றி கண்டிருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில். நிச்சயமாக அந்த எங்களுடைய பயணம் வெற்றி, இந்த கூட்டணி சிதையாமல் பாதுகாத்தது தலைவர் எழுச்சி தமிழுடைய முதல் பணி. எங்களுடைய பார்வை சனாதன சக்திகளும் மதவாத சக்திகளும் சாதிவாத கும்பலும் இந்த தேர்தல் தளர்த்துக்கக்கூடாது, அது ஒரு சம்பட் எடி கொடுத்துருக்கு இந்த தேர்தல். அதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற அந்த ஒற்றை பார்வையில் தான் 6 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று 4 வெற்றி பெற்றிருக்கிறோம். அதில் எங்களுக்கு தோல்வி அல்ல, வீழ்ச்சியும் அல்ல, வளர்ச்சி தான், அடுத்து எழுச்சியும் வளர்ச்சியும் தான் மாறி மாறி வருமே தவிர எங்களுக்கு தோல்வி வராது. எங்கள் தலைவர் அப்படி ஒரு வீழ்ச்சி நோக்கி எந்த முடிவு எடுக்க மாட்டார், மக்கள் அண்ணனை சார்ந்து மட்டுமே அவருடைய முடிவெடுப்பார். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, தொடர்ந்து மக்களோட எப்படி அவங்க அணுக போகிறாங்க அப்படிங்கிறத உள்ளாட்சிதலும் வர இருக்கிறது. உங்களுடைய களப்பணிகளை உங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.